நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி கடுமையாக உயர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக திறந்தோறும் பயன்படுத்தக்கூடிய கேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லா உணவுப் பொருள்களுடைய விலையும் வந்து கடுமையாக ஏறிக்கொண்டே வருகிறது. அது திறந்தோறும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும், இது போன்று பல்வேறு உணவுப் பொருள்களுடைய விலை அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய பேர் கூட நான் இப்போ சமீப காலத்தில் பார்த்தேன், பெட்ரோல் டீசல் என்ன அது கார் பைக் வச்சுக்கவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படி அல்ல, நீங்கள் பெட்ரோல் விலை வந்து கூடிச்சுனாலே, பெட்ரோல் டீசல் விலை கூடிச்சுனாலே உணவுப் பொருளுடைய விலை எல்லாமே வந்து அதிகமாகிடும். ஏன்னா அதிகமாக இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே பெட்ரோல் டீசலில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. எல்லா அது கப்பலாக இருக்கட்டும், அல்லது விமானமாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் இன்றைக்கி நிறைய பொருள்கள் வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்படின்ற போது நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லா உணவுப் பொருளுடைய விலையை வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட சில தோழர்கள் கூட நான் பார்த்துருக்கேன், சில பேர் கூட சொல்லுவாங்க சுங்கச்சாவடியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி பேசுகிறாங்க, சுங்கச்சாவடியில் காரு தானே போயிட்டுருக்கு, பெரிய வசதியானவங்க தானே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் தவறானது தான். அதில் தான் லாரியும் போகணும், லாரிக்காரனும் என்ன செய்யணும் வந்தாங்க, ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் வந்து அதிகமான பணம் கட்டணும். அப்போ இது பூரா யார் தலையில் அப்போ கொண்டு போகக்கூடிய பொருளுடைய விலை, ஒவ்வொரு சுங்கச்சாவடியை அவங்க தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய விலை கூடிக்கிட்டே போகுது. அப்போ நீங்கள் எத்தனை சுங்கச்சாவடியாக இந்த இந்தியாவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா எத்தனை சுங்கச்சாவடியை தாண்டுறானா அதில் அவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையும் பணத்தினுடைய அவனுடைய அந்த பொருளுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுது, விலையினுடைய விலைவாசி கூடிக்கிட்டே போய் இது எல்லாம் யாருடைய தலையில் வாங்கினா யார் நுகர்வோர்களாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மேலே தான் போய் முடியுது. அதனால் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததுன்ற விஷயத்தை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அவன் ஒரு பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யக்கூடிய கேட்டால் உலகத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு எவ்வளோ தான் வந்து எண்ணெயினுடைய வீழ்ச்சி கீழே இறங்கினா கூட இவன் வந்து விலையை அந்த எந்த அடிப்படை அதுக்கேற்ற மாதிரி விலையை குறைக்கிறதே கிடையாது. ஒரு பத்து நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், நூறுரூவாய் தாண்டி போயிட்டுருக்கு வந்து. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா மிக முத கொண்டு வந்தப்பறம் ஆகும்னு சொன்னாங்க, எல்லாருடைய வங்கியிலையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மானியத்திற்கான பணம் விழுந்துடும், அதில் நீங்கள் கவலையே பட வேண்டாம்னு சொல்லி எல்லாரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன, யாருக்கும் பணம் அனுப்புறதே கிடையாது, ஒழுங்காக அனுப்புறது கிடையாது, குறைஞ்சபட்ச பணம் கூட அனுப்புறது கிடையாது. இன்றைக்கி எல்லாம் வந்து ஆயிரரூபாய் தாண்டி போய் நிற்கக்கூடிய கொடுமையை வந்து பார்த்துட்டு. அப்போ இந்த அரசு பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாத முழுக்க முழுக்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பானி அதானி போன்ற இந்த இரண்டு நபர்களினுடைய வளர்ச்சியை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக அருந்ததிராய் கூட வந்து எழுத்தாளர் அருந்ததிராய் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க, ரெண்டு குஜராத்துக்காரங்க வந்து குறிப்பாக பிரதமரும் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாட்டை வந்து விற்கிறாங்க. இந்த நாட்டை வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குஜராத்திகள், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி சொல்லி. இப்போ அம்பானியுடைய அதானியுடைய ஒட்டுமொத்த டாட்டாலாம் பிர்லாலாம் அவங்க தாண்டி பரம்பரையாக அவங்களாம் தாண்டி இன்னைக்கு அதான் அம்பானி அதானி தான் வந்து இன்றைக்கி உலகத்திலே வந்து பணக்காரருடைய வரிசையில் அது குறிப்பாக இந்தியாவில் வந்து மேலிடத்தில் நிற்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை வந்து என்ன செய்கிறான், அவன் தள்ளி சாதாரணமாக மக்களுடைய உழைப்பில் விளைந்த மக்களுடைய சின்ன சேமிப்பில் இருந்த பணத்தை எல்லாம் வந்து அள்ளி கடனாக கொடுக்குறான். சாதாரணமாக என்ன செய்கிறான், அந்த கடனை வந்து ரத்து பண்ணக்கூடிய போக்கு அப்படின்றது. இன்றைக்கி சாதாரணமாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் கடனை வாங்கிட்டு பேங்க்காரன் வந்து தொந்தரவு பண்ணுறான், அசிங்கமாக பேசுகிறான், திட்டுறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை பண்ணுறவங்க கூட இருக்காங்க. சாதாரணமாக 50,000 ரூபா 1,00,000 ரூபா கடனை வாங்கிட்டு 20,000 ரூபா கடன் வாங்கிட்டு அவ்வளோ பிரச்சனையை வந்து மக்கள் சில பேர்லாம் எங்கிட்டே வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக இது போன்ற பெரும் முதலாளி வர்க்கத்திற்கு இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய இளம் கூட்டாளிகளுக்கு இவர்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் வந்து சாதாரணமாக தள்ளுபிடிப்பு செய்யக்கூடிய போக்கு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் மக்களுடைய வறுமை, ஒரு பக்கமுடைய வேலையின்மை அதிகமாக பெருகி கொண்டே வருது. அவங்களுடைய சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஐடியில் சம்பளம் வாங்கினவங்க கூட இன்றைக்கி வந்து மிக குறைவாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமைகள் வந்து போயிட்டுருக்கு. 15,000 ரூபா 20,000 ரூபான்றது இன்றைக்கி ரொம்ப குறைவான, சாதாரணமாக எம்இ பிடிச்சவங்க எல்லாம் 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் வாங்குற நிலைமைகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களாம் இன்றைக்கி வந்து அந்த உணவு கொடுக்கக்கூடிய சூமோட்டை போகக்கூடிய இதில் வேலை செய்யக்கூடிய போக்கு இருக்குவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, குறைஞ்சபட்சம் தன்னை மட்டுமே வீட்டுக்கு கூட 5 ரூபா அனுப்பாமல் தன்னையை ஒரு வீடை பாடகைக்கு பிடிச்சி அவனுடைய திறந்தோரனுடைய உணவு அவனுடைய உடை இது ஒரு தனி மனிதன் அவனுடைய முழு உழைப்பையும் செலுத்தி அவன் ஒரு குறைஞ்சபட்ச வாழ்க்கையை வந்து வாழ முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சாதாரணமாக வந்து கால் டாக்ஸியில் போகிறோம், வந்து 2 நாளாக நான் வந்து கீழே இறங்கவே இல்லைன்றான், 3 நாளாக இறங்கவே இல்லைன்றான், அதுலேயே படுத்துக்கிறான், அதுலேயே தூங்கிக்கிறான், ஒரு நாள் 600 ரூபா 700 ரூபா சம்பாதிக்கிறதே வந்து சிரமமாக இருக்குது அப்படின்றான். அப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா
மக்கள் வந்து மிகப்பெரிய வறுமையிலையும் சம்பளத்தினுடைய எண்ணிக்கை சம்பளத்தினுடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, வரவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, சம்பளம் குறைஞ்சிக்கிட்டே வருது, வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கக்கூடிய போக்கு வந்து பார்க்க முடியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணுன்ற இது போன்ற பாசிச அரசு முதலாளி வர்க்கத்திற்கு ஆதரவாக பெருமுதலாளி வர்க்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசை வந்து தூக்கி எறியாமல் இந்த பாசிச சக்திகளை தூக்கி எறியாமல் ஏன்னா இந்த பாசிச கொள்கைகள் என்பது வந்து முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளி வர்க்கத்திற்கும் ஏகாதிபத்தியினுடைய இளம் கூட்டாளிகளுக்கும் சேவை செய்வதாக இருக்கின்றது. இவர்களை வந்து ஒழிக்காமல் குறைஞ்சபட்சம் இந்த குறைஞ்சபட்ச வாழ்க்கைக்கு கூட இந்த மக்கள் வந்து என்னன்னா காப்பாற்றிக் கொள்ள முடியாது, தக்க வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்றதான் நம்முடைய நிலைமையாக இருக்கின்றது. அதனால இந்த விலைவாசி கொடுமை என்பது மிக கொடூரமான விலையில இருக்கு. அது மாதிரி பழைய பாடல் கூட இப்ப சோசியல் மீடியா நிறைய வந்தது, எம்ஜிஆர் பாடுறதா ஒரு பாடல் கூட வந்தது, நிற்கிறதுக்கு வரி உட்கார்றதுக்கு வரி, நான் கூட எம்எல்ஏக்கத்துல சில பாடல் கூட வரும், நின்றா வரி உட்காந்தா வரி அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு எல்லா பொருள்களின் மேலும் அது கடுமையான வரி, ஜிஎஸ்டின்ற பேர்ல வந்து இன்னைக்கு கடுமையான வரி. ஒரு பேக்கரிக்கு போனாலும் சரி, சாதாரண மக்கள் ஒரு சாதாரண பொருள் வாங்கினா கூட அது மேல வரி போடக்கூடிய மிக கொடூரமான வரி முறையை வந்து இன்னைக்கு இந்த அரசு வந்து செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த வரியை பூரா அள்ளிட்டு போறதுனால அது குறிப்பாக குறைஞ்சபட்சம் சேல்ஸ் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ்ன்ற பேர்ல குறைஞ்சபட்சம் இங்க தமிழக அரசு வசூல் பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு அவங்களுக்கு எந்த மாநில அரசு எந்த வருமானம் இல்லாத எதுவுமே அவனை வந்து கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நிக்கிறது. வந்து அந்த ஜிஎஸ்டி பணத்தை கூட கலெக்ட் பண்ண பணத்துல கூட என்ன செய்யறாங்க, இங்க ஒழுங்காவே அனுப்புறது இல்லைன்ற ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு மனிதனும் வந்து 1500 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறதாக சொல்றாங்க. ஆனா நமக்கு திரும்பி வர்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல 30% 35% கூட நமக்கு என்ன செய்யறது கிடையாது, திரும்பி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இப்படி அள்ளிட்டு போகக்கூடிய மக்கள்கிட்ட வந்து புடிங்கிட்டு போகக்கூடிய பறிச்சுட்டு போகக்கூடிய ஜிஎஸ்டின்ற பேரால் இருக்கக்கூடிய அந்த பணத்தை முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பெருமுதலாளி வர்க்கத்திற்கு அள்ளி கொடுக்கறதாக அவங்களோட கடலை வந்து ரத்து செய்வதாகத்தான் போய் முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது.